வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்கு கடையிலிருந்து விநாயகர் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அந்த விநாயகர் கலெக்ஷனும் எதில் என்ன மாதிரி அப்படின்னா, வால் ஹேங்கிங்கில் வரக்கூடிய விநாயகரை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு அந்த விநாயகர் வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அதனால் நீங்கள் வந்து வால் ஹேங்கிங்காக கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிப்போம் வாலோட, அது வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது. விநாயகர் வால் ஹேங்கிங்கில் வந்து இப்போ ரொம்பவே பிரம்மாண்டமாக 22 இன்ச்சுக்கு வந்து ஒரு விநாயகர் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து வால் ஹேங்கிங்கில் இவ்வளோ பெருசு பித்தளையில் கிடையாது. நம்மளுக்கு அயன் கிராஃப்ட் அந்த மாதிரி இதில் வேணால் வந்திருக்கும், பட் பித்தளையில் அழகாக சில மாதிரியே வந்திருக்கக்கூடிய வால் ஹேங்கிங்கை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். அதை தவிர நம்ம வீட்டில் சின்ன சைஸ்லேயும் மாற்ற மாதிரி நிறையவே இருக்குது, அதையும் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிடலான் இருக்கோம். விநாயகர் வால் ஹேங்கிங்கில் நம்ம இப்போ முதல்ல பார்க்க இருக்கிறது வந்து 22 இன்ச்சு இருக்கக்கூடிய, அதாவது கிட்டத்தட்ட 2 அடி உயரம் இருக்கக்கூடிய வால் ஹேங்கிங் தான் இப்போ பார்க்குறோம். இதோட வெயிட்டு கிட்டத்தட்ட 11 கிலோ வெயிட்டு. இந்த விநாயகர் அழகாக நம்ம வாலில் ஹேங் பண்ணிடலாம். அது மாட்டுறதுக்கும் அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக வசதியாக கொடுத்துருக்காங்க. அதோட பின்னாடியும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். வால் மாற்ற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆணியில் இதை மாட்டி வச்சாலே போதும், அது அழகாக நிற்கும். இது வந்து வீட்டில் மட்டும்னு இல்லை, நாம் வந்து ஆஃபீஸ் என்ட்ரன்ஸில் அந்த மாதிரி மாட்டுறதுக்கும் வந்து இது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இன்ச்சுக்கு உயரத்துக்கு மேலேயே இருக்கக்கூடிய விநாயகர். இவருமே வாலில் நம்ம அழகாக ஹேங் பண்ண முடியும், வாலில் ஹேங் பண்ணக்கூடிய விநாயகர் தான். இது மாதிரி இந்த வால் ஹேங்கிங்கும் ரொம்ப நாளாகவே நம்ம கடையில் கிடைச்சிட்ருக்குது. இதுவும் வந்து வாலில் ஹேங் பண்ணக்கூடியதான், ரவுண்டு ஷேப்பில் இருக்கக்கூடியது, ரவுண்டு ஷேப்பில் இருக்கக்கூடியது. அழகாக விநாயகர் வந்து சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். இந்த விநாயகர் இது வந்து வால் ஹேங்கிங்காகவும் வச்சுக்கலாம், இப்படியே நிப்பாட்டி கூட நம்மளால் வச்சுக்க முடியும். வாலில் ஹேங் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். இதில் வந்து 6 அகலோட முன்னாடி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயே லக்ஷ்மி கூட இருக்குது. இதுவுமே வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயோ அல்லது பூஜை ரூம்லேயோ மாற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். இவ்வளோ இடத்துல விளக்கு ஏற்ற முடியுமானா, விளக்கு ஏற்றணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஒரு பூ வச்சா கூட அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி இந்த யானை முகம் நிறைய பேர் பார்த்த உடனே ஆசையாக எடுப்பாங்க. என்ட்ரன்ஸில் மாட்டுறதுக்கும் சரி, ஒரு டெக்கரேட்டிவாக வந்து இதை வந்து அழகாக ஒரு வுட் மேலே இதை வந்து ஹேங் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். பூஜை ரூமு அப்படியே கபோர்டு மாதிரி வச்சுருக்கிறவங்க, பெரிய கபோர்டாக அழகாக டெக்கரேட் பண்ணுறவங்க ரெண்டு பக்கமும் இதை மாட்டுறதுக்காக வாங்கிக்கிறாங்க. கீழேயே அதோட பெல்லுமே இருக்கும். அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது குட்டி முரத்தில் விநாயகர். இதுலேயே துர்கை அம்மன் வச்சும் இருக்குது, உங்களுக்கு தெரியும். நம்ம கடையில் வந்து இது வந்து ரொம்ப நாளாகவே கிடச்சிட்ருக்கு. இதுவும் வந்து வாலில் ஹேங் பண்ண முடியும். முரம் விநாயகர் அப்படின்னு இதுக்கு பேர். இந்த யானை முகம் சின்னதாக மாட்டிக்கிற மாதிரியும் இருக்குது. இதுவுமே வால் ஹேங்கிங் தான், குட்டியாக அழகாக முகம் மட்டும் இதுவுமே வாலில் ஹேங் பண்ணிக்க முடியும். இந்த வால் ஹேங்கிங் வந்து பெல்லோடு உங்களுக்கு வரும். இதுவுமே சின்னதாக யானை முகத்தோடு இருக்கக்கூடியது. நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கவும் செஞ்சுருப்பீங்க. இது வந்து 3 பெல்லோட 3 விளக்கோடு வரக்கூடிய வால் ஹேங்கிங். இந்த விநாயகரும் வால் ஹேங்கிங் விநாயகர் தான். அழகாக அது கொஞ்சம் மாடர்னாக இருக்கும். அந்த தும்பிக்கையிலேருந்து எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க.
இதுவுமே பூஜை ரூம் என்ட்ரன்ஸ்லேயோ அல்லது நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ்லேயோ மாட்டிக்கிற மாதிரியான விநாயகர் வால் ஹேங்கிங். முன்னாடியே ஒரு விளக்கும் இருக்குது. ஸோ இதை பார்க்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம கடையில் ரொம்பவே ஃபேமஸான திஷ்டி கணபதி, கண் திஷ்டி கணபதின்றது இவர் தான். இது வந்து வீடு வாங்குகிறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இவரை வாங்கிட்டு போய் வீட்டு என்ட்ரன்ஸில் உள்ள வந்த உடனே பார்க்குற மாதிரி இந்த விநாயகரை வைக்கிறாங்க. இதுவுமே யானை முகம், அழகாக நெத்தியில் வந்து திரிசூலம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது. விநாயகரோட முகம்தான் இதுவுமே. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த விநாயகர் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கடைக்கே வந்து விசிட் பண்ணலாம், அல்லது எங்களோட வெப்சைட்டான விளக்குக்கடை.com நீங்கள் பார்க்கலாம். இல்லை எனக்கு வெப்சைட்லலாம் வாங்க தெரியாது அப்படின்னா நீங்கள் எங்களை வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதை மாதிரி ஒரு வித்தியாசமான பதிவோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.